ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஜேகே ரவ்லிங், இந்த ஜேகே ரவ்லிங் அப்படிங்கிற பேர் எல்லாருக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பெயர். ஹாரி பாட்டர் அப்படிங்கிற சீரீஸை எழுதின அந்த பெண்மணி, அந்த ஹாரி பாட்டர் சீரீஸுடைய கதாசிரியர் ஆத்தர், அதை உயிரோட்டமாக எழுதிய அவங்க. ஆனால் இந்த ஜேகே ரவுலிங் 1994 ஒரு டிவோர்ஸி, விவாகரத்து வாங்கி சிங்கிள் மதர், வேலை இல்லை, கையில் காசு இல்லை, இந்த கவர்மெண்ட் கொடுத்த அந்த பென்ஷன் இல்லை அந்த ஸ்டைஃபண்ட், அதாவது இந்த டிவோர்ஸீஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய தொகையில் அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு கனவு, ஒரு மேனுஸ்கிரிப்ட். மேனுஸ்கிரிப்ட்னா கையெழுத்து பிரதி. ஒரு கையெழுத்து பிரதியை வச்சுக்கிட்டு அவங்க பல பப்ளிஷர்ஸை ஏறி இறங்குறாங்க. வெளிநாடுகளில், முக்கியமாக ஐரோப்பிய நாடுகளில், 13 நம்பர், த நம்பர் 13 இஸ் கன்சிடர்ட் அன்லக்கி. அதிர்ஷ்டம், அந்த நம்பருக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஆணித்தனமான நம்பிக்கை ஒன்று உண்டு. ஒரு மூட நம்பிக்கை இல்லை, ஒரு நம்பிக்கை, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். 13 அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அன்லக்கியான ஒரு நம்பர். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஜேகே ரவ்லிங் 12 பப்ளிஷர்ஸ் அந்த கையெழுத்து பிரதியை படித்து பார்த்துட்டு, இதெல்லாம் அச்சுக்கு ஏறாது, என்ன கதை இது, இதெல்லாம் வந்து ஒரு விஷயம்னு தூக்கிட்டு வந்துட்டா, இதை வேறு மனக்கட்டு உட்காந்து எழுதிட்டுருக்குறேன், நீ அடப்போமா, உனக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு திருப்பி அனுப்பினவங்க தான் அதிகம். ஆனால் 13வது தடவை அந்த புக்கை அக்செப்ட் பண்ணி அந்த கையெழுத்து பிரதியை புத்தகமாக ஆக்குவதற்கு ஒரு பப்ளிஷர் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்ன, ஹாரி பாட்டர் சீரீஸ் பிறந்தது, 500 மில்லியன் காப்பீஸ் விற்று தீர்ந்தது. ஏன், என் பசங்கள்லாம் வந்து சின்ன பசங்களாக இருக்கும்போது தான் இந்த புத்தகம் வந்து வெளியில் வந்தது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த எடிஷன், அந்த புத்தகம் புக் ஸ்டோர்ஸுக்கு வரத்துக்கு முன்னாடியே, அந்த புக் ஸ்டோர்ஸுக்கு முன்னாடி ராத்திரியெல்லாம் வந்து க்யூவில் நின்றுருக்குறோம். வெளிநாடுகளில் வந்து படுத்து தூங்கியிருக்கிறாங்க கூட அந்த புக் ஸ்டோர் முன்னாடி, அந்த ஃபஸ்ட்டு ப்ரிண்ட்டை வந்து எடுத்துடணும், ஏன்னா அவ்வளோ விற்று போகுது, அப்படி ஹாட் செல்லிங் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அது. அவங்களுடைய விடாமுயற்சிக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் மனசுக்குள்ளே இந்த கற்பனை ஓடி, அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன், அவங்களுடைய கோபம், அவங்களுடைய ஆற்றாமை, எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸுக்கும் அவங்க வந்து உயிர் கொடுத்து எழுத்து வடிவம் கொடுத்தது தான் அந்த ஹாரி பாட்டரான விஷயம். அப்போது அதில் அவ்வளோ நெகட்டிவான விஷயம் இருக்கணுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஒவ்வொரு எமோஷனும் அவங்களுக்கு அந்த புக்கை வந்து மேலே மேலே அந்த கதையை வந்து எழுதுறதுக்கு தான் வந்து அவங்களுக்கு வழிவகுத்திருக்கு. ஸோ நாம் இன்னமும் எத்தனையோ கலைஞர்கள், எத்தனையோ நாடக கலைஞர்கள், இல்லை கலைஞர்கள், ஆத்தர்ஸ், ரைட்டர்ஸ், ஸ்போர்ட்ஸ் பீப்புள், மியூசிஷியன்ஸ், எவ்வளவோ பேரை வந்து நாம் இழந்திருப்போம், இல்லை இழந்திருக்கலாம். எதனால? நோ, நோ, முடியாது, நோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையால் எவ்வளவோ பேருடைய அற்புதமான விஷயங்கள், அற்புதமான படைப்புகள் இன்னமும் உலகத்துக்கு கண்ணுக்கு தெரியாமல் போயிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாம் ஒரு விஷயத்தை நோ சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய தடவை யோசித்து இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா, ஏன் அது வந்து மொனோட்டனஸாக இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நாமளாவே ஏன் கற்பனை பண்ணிக்கணும்? அந்த ஹாரி பாட்டருடைய கதையை படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும், அதில் வந்து மாயாஜாலம் இருக்குது. ஆனால் அந்த மாயாஜாலத்தையே வேறு லெவலுக்கு அவங்க கொண்டு போயிருப்பாங்க ஜேகே ரவ்லிங். அது மாதிரி இட் ஹாஸ் ப்ரோக்கன் தி ட்ரெடிஷ்னல் கான்செப்ட் ஆஃப் மேஜிக். அந்த மாதிரியான ஒரு விஷயம், ஒரு புது விஷயத்தை வந்து நாம் ஊக்குவிக்கணும். கண்டிப்பாக புதுமை எல்லாருமே ஏற்றுக்குவா தான் செய்வாங்க. ஸோ நோ, முடியாது, வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நாம் யோசித்து பார்க்கலாமே. வி கேன் பிரேக் த ட்ரெடிஷன் அண்ட் க்ரியேட் அவர் ஓன் நியூ ட்ரெடிஷன், நியூ சீரீஸ்.
மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.